20 branches, கம்மியான fees, lifetime placement, part-time job, free uniforms, free notebooks, Annamal Institute, admission நடைபெறுகிறது. நன்றாக படிக்க சொல்வது ஆசிரியர் பணியில் ஒரு அங்கமாகுமே தவிர தற்கொலைக்கு தூண்டும் செயல் அல்ல என கள்ளக்குறிச்சி மாணவி மரண வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூரில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவி ஸ்ரீமதி மர்மமான முறையில் உயிரிழந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட பள்ளி நிர்வாகிகள் ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அவர்களுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்ட நீதிமன்றம் அந்த உத்தரவில் தற்கொலை செய்து கொண்ட மாணவி வேதியியல் பாடத்தில் ஈக்குவேஷன்களை செய்ய கஷ்டப்பட்டிருக்கிறார், இதனை அந்த ஆசிரியர் கணித ஆசிரியரிடம் கூறியிருக்கிறார் என்று தெரிய வருகிறது. 12 வகுப்பில் நல்ல மதிப்பெண் எடுத்தால்தான் புகழ்பெற்ற கல்லூரியில் இடம் கிடைக்கும் என்று இறந்த மாணவியின் தாயார் அந்த மாணவியை கட்டாயப்படுத்தி அந்த தனியார் பள்ளியில் தொடர்ந்து படிக்க வைத்துள்ளார். இறந்த மாணவியுடன் படித்த மற்ற மாணவிகளை விசாரணை செய்ததில் தற்கொலை செய்து கொண்ட மாணவி வேதியியல் பாடத்தை படிப்பதில் கஷ்டப்பட்டிருக்கிறார் என்றும் சமன்பாடுகளை சமன் செய்ய திணறியிருக்கிறார் என்றும் தெரிய வருகிறது. சொல்லப்போனால் மாணவி உயிரிழந்த ஜூலை 12 அந்த மாணவி வேதியியல் வகுப்பில் கலந்து கொண்டிருக்கிறார். அப்போது அந்த மாணவியிடம் நைட்ரிக் அமிலத்தின் ஃபார்முலாவை கரும்பலகையில் எழுத சொல்லியிருக்கிறார்கள். அதை எழுத அவர் மிகவும் திணறியிருக்கிறார். இதனால் இந்த வழக்கில் 2வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள ஆசிரியர் நன்றாக படிக்கும்படி அந்த மாணவியை அறிவுறுத்தியுள்ளார். அதோடு மாணவி படித்த பள்ளியில் உள்ள ஹாஸ்டலில் மாணவிகளுக்கு பொறுப்பாக இருந்த இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள கணித ஆசிரியரிடம் இதனை கூறியுள்ளார். வேதியியல் சமன்பாடுகளை தீர்ப்பதில் தனக்கு பிரச்சனை இருப்பதை தனது நண்பர்களிடமும் உயிரிழந்த மாணவி கூறி வந்திருக்கிறார். அவருக்கு வேதியியல் பாடமும் பிடிக்கவில்லை. அதோடுதான் தான் தினமும் பள்ளிக்கு போய் வருவதாக அவரது பெற்றோர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அவர் எழுதியுள்ள தற்கொலை கடிதத்திலும் இது தெரிய வருகிறது என்று நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. அதோடு உயிரிழந்த மாணவியின் மார்பு பகுதியில் ஏற்பட்டுள்ள காயம் அந்த மாணவி 3வது மாடியிலிருந்து குதித்து தரையில் விழுந்தபோது கல் குத்திய காயமாக இருக்கலாம் என்று கூறியதோடு மேற்படி பிறப்புறுப்புகளில் காயம் ஏதும் இல்லை என்று கூறியுள்ளது. மேலும் 3வது மாடியின் சுவரில் இருந்த சிவப்பு நிற கரையை நிபுணர்கள் ஆய்வு செய்ததில் அது இரத்தம் இல்லை என்றும் அது சிவப்பு நிற பெயிண்ட் தான் என்றும் தெரிய வந்துள்ளது என நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மாணவி தற்கொலை நடந்த ஜூலை 12 இரவு அன்றே 174வது சட்டப்பிரிவின் கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு மற்றொரு தரப்புக்கு மாற்றம் செய்யும் போது அது ஐபிசி பிரிவு 305 மற்றும் சிறார் பாதுகாப்பு சட்டம் 2002 மற்றும் பிரிவு 4B ஆகியவற்றின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மாணவியின் தற்கொலை குறிப்பில் குற்றம் சாட்டப்பட்ட 5 பேரையும் 18 கைது செய்துள்ளனர். இந்த ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களால் மிரட்டலுக்குள்ளாவது துரதிருஷ்டவசமானது என்று கூறியுள்ள நீதிமன்றம் மாணவர்களை நன்றாக படிக்க வேண்டும் என்று அறிவுரை சொன்னதற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருப்பது துரதிருஷ்டவசமானது என்று கூறியுள்ளது. மேலும் தற்கொலை குறிப்பின் படியே கூட அந்த மாணவியை அவர்கள் தற்கொலைக்கு தூண்டியதாக எந்த ஆதாரமும் இல்லை. மாணவர்களை நன்றாக படிக்க வழிகாட்டுவது ஆசிரியர்களின் பணியில் ஒரு பகுதி, அது தற்கொலைக்கு தூண்டுவதாக அமையாது. எனவே மனுதாரர்கள் மீது 305 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்திருப்பது பொருத்தமில்லாதது. எனினும் படிப்பில் கஷ்டத்தை அனுபவித்ததால் மாணவி தற்கொலை செய்து கொண்டு இறந்ததற்கு வருந்துவதாகவும் இதுபோன்று இனி வருகாலங்களில் நடைபெறக்கூடாது என்றும் ஜிப்மர் மருத்துவ குழுவின் ஆய்வறிக்கையின்படி உயிரிழந்த மாணவி பாலியல் வன்கொடுமையோ கொலையோ செய்யப்படவில்லை என்று நீதிமன்றம் கூறியுள்ளது. அதோடு மாணவி எழுதிய தற்கொலை கடிதத்தின்படி மனுதாரர்கள் யாரும் தற்கொலைக்கு தூண்டியதாக கூறவில்லை என்றும் மகளின் மரணத்திற்கு பாலியல் வன்கொடுமை அல்லது கொலை என்று பெற்றோர்கள் கூறும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் ஏதும் இல்லை எனவும் நீதிமன்றம் கூறியுள்ளது. மேலும் மாணவியின் பெற்றோர் தொடர்ந்த வழக்கின் மீது நடைபெற்ற விசாரணையின் முடிவில் இந்த வழக்கின் புலன் விசாரணையை விரைந்து மேற்கொண்டு விரைவில் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டுமென சிபிசிஐடி தரப்புக்கு உத்தரவிட்டு விசாரணையை வரும் செப்டம்பர் 27 நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது.
20 branches, கம்மியான fees, lifetime placement, part-time job, free uniforms, free notebooks, Annamal Institute. Admission நடைபெறுகிறது.